சாய்ராம் அருள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சமச்சீர் கல்வி கணிதம் பாடம் 4 வாழ்வியல் 8 வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு கேள்வியுடன் கூடிய பதில்கள். கேள்வி: ரூபாய் 300,000 மதிப்புள்ள ஒரு மகிழுந்தை ரூபாய் 200,000 விற்றால் அந்த மகிழுந்தின் விலை குறைப்பு சதவீதத்தை காண்க. எவ்வளோ குறைஞ்சிருக்கு, அது எத்தனை சதவீதம் குறைச்சி விற்றுருக்காங்கன்னு பார்க்கணும். அசல் விலை வந்து 300,000 எழுதிக்கணும், வித்த விலை வந்து 200,000 எழுதிக்கணும். விலை குறைப்பு 300,000 200,000 கழிச்சமான 100,000 விற்றுருக்காங்க. விலை குறைப்பு பர்சன்டேஜ் இக்குவல் டு அசல் விலை வந்து கீழே போட்டு மேலே விலை குறைப்பு. அப்போது 100,000 டிவைடட் பை அசல் விலை 300,000 வந்து அப்போ 100 எவ்வளோ, அப்போ 1/3 இன்ட்டு 100 33.3% வந்து அந்த விலை வித்தனுடைய பர்சன்டேஜ் சதவீதம். ஒரு எண்ணினுடைய 75% அதே எண்ணினுடைய 60% இடையான வித்தியாசம் 82.5 எனில் அந்த எண்ணின் 20% காண்க. அந்த எண்ணை வந்து முதல்ல எக்ஸ்னு எடுத்துக்கணும். அதாவது 75% சொன்னால் 75 × 100 இன்ட்டு அந்த எண்ணு வந்து எக்ஸு, அதனுடைய இதுவும் மைனஸ் 60%, 60 × 100 இன்ட்டு எக்ஸ் சீக்வல் டு இந்த வித்தியாசம் வந்து 82.5 கொடுத்துருக்காங்க. அது 75x/100 மைனஸ் 60x/100 சீக்வல் டு 82.5. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அது மாதிரிலாம் பண்ணுமானா எல்சிஎம் எடுத்தோம்னா 100 வரும். 75 − 60 வந்து 15x = 82.5 × 100. அதாவது x = 8,250/15 = 550. அந்த எண்ணினுடைய 20% பார்க்கும்போது 20 × 100 × 550 20 × 100 × 550. ஸோ 20 × 100 × 550 வந்து 110. அந்த எண்ணினுடைய மதிப்பு வந்து 20%ல 110. அடுத்தது, ஒரு எண்ணெய் 12% அதிகரித்தால் 236 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணெய் காண்க. அதாவது x + 18/100 18 × 100 × x = 236. அந்த எண்ணெய் 18% x + 18 × 100 × x = 236. x + 18x/100 = 236. 18x 100x + 18x/100 = 236. 118x = 236 × 100 x = 236 × 100 = 200. அந்த எண் வந்து 200. ஒரு எண்ணெய் 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது, அந்த எண்ணெய் காண்க. அந்த எண் எக்ஸ்னு எடுத்துக்கணும். எக்ஸ்லேருந்து மைனஸ் அந்த எண்ணெய் காண்க. ஒரு எண்ணெய் அதுலேருந்து 20% குறைத்தால் −20 × 100 × x = எவ்வளோ கிடைக்குது அந்த வேல்யூ? 80. 100x − 20x/100 = 80. 80x/100 = 80. x = 100. அந்த 20% குறைத்தால் கிடைக்கக்கூடிய அந்த எண் வந்து நார்மல் எண்ணு 80, அதில் 20% குறைச்சதுன்னா 80 வருது. அதனால் அந்த எண் வந்து 100. ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்ட பிறகு 20% குறைக்கப்படுகிறது என்றால், முதல்ல அதிகரிக்கிறது அப்புறம் அதில் 20% குறைக்கிறாங்க, அந்த எண்ணில் ஏற்பட்ட மாற்றத்தை காண்க. அந்த எண் 100 வச்சுக்கணும். 25% அதிகமாகும்போது புதிய எண் வந்து 100 + 25% 125 கிடைக்கிறது. இதை 1% குறையும் போது ஏற்றி அதில் இறக்கணும், குறைக்கப்படுகிறது அந்த எண்ணில் அதாவது அதிகரிக்கப்பட்ட பிறகு அப்படின்னா புதிய எண் 125 மைனஸ் 125 20% அது போட்டோமான எவ்வளோ வருது? 100 வருது. அப்போது 125 − 25 வந்து 100. எனவே பெறப்பட்ட எண்ணில் எண்கள் சமம், 100 = 100, எந்தவித மாற்றமும் இல்லை. நன்றி, வணக்கம்.